தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ பாவங்கள் சுமந்தி பரிகார பலியாரி எங்கள் பாவங்கள் சொல்லுங்க எங்கள் பாவங்கள் சுமந்தே பலியாரி அன்பே கல்வாரி அன்பே உம்மை அன்பே பாவங்களுக்காய் மருந்துவோம் உண்மை பார்க்கையிலே எங்குள்ள உடையுதப்பா காயங்கள் பார்க்கின்றே கண்டி வடிக்கின்றே காயங்கள் பார்க்கின்றே கண்டி வடிக்கின்றே தூய திருரத்தமே அவரை நோக்கி பார்ப்பார் அன்னைக்கும் கரங்களிலே ஆணிகளார் சுவாமி சொல்லுவோம் எல்லாரும் அன்னைக்கும் கரங்களிலே ஆணிகளார் சுவாமி பார்ப்போம் அப்படி அன்பை நினைத்து பார்ப்போம் ரெண்டு கரங்களை வீட்டி சிலவை நோக்கி பார்த்து சொல்வமா ஓமுடைய அன்பு அன்பினால உள்ளங்கள் நிரம்புகிறது மனிதர்கள்
சேலம் கல்வாரி ஏஜி சபை வழங்கும் ரெவரண்ட் ஆர் ராபர்ட் சிங் அவர்கள் எழுதி ராகம் அமைத்து பாடிய வருகையின் காலம் ஆடியோ சிடி. அனைத்து விசுவாசிகளும் எளிதாக பாடக்கூடிய அபிஷேகம் நிறைந்த பாடல்கள். மகிமையும் பூமியில் சமாதானமும் உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் பெத்தலை ஊரினில் இரட்சகர் தோன்றினார் மானிடரின் ஜோதியா மாதேவன் பூவில் வந்தான் பரலோகக்கா நான் என் சொந்த தேசம் பரிசுத்தவான்களால் நிறைந்த தேசம் பரலோகக்கா நான் என் சொந்த தேசம் கேட்பதற்கினிய இசையில் முன்னே செல்லும் வாக்கு செய்த தேவன் சமூகம் முன்னே செல்லும் வாக்கு செய்த தேவன் ஆனந்தம் கொள்ளுவேன் அன்பர் இயேசுவிலே எந்த பாவங்கள் போக்கியதா அற்புத இயேசுவை என்றும் துதித்திடுவேன் எந்த ஜீவியம் மாற்றியதா வனாந்திரம் வறண்ட வாழ்க்கையும் மாறிப்போகுமே வனாந்திரம் வறண்ட வாழ்க்கையும் மாறிப்போகுமே புதிய ஆண்டினில் புதிய கிருபைகள் நித்தமும் பெற்று கர்த்தரில் வளர்ந்திட புதிய ஆண்டினில் புதிய கிருபைகள் நித்தமும் பெற்று கர்த்தரில் வளர்ந்திட ஜீசஸ் born in Bethlehem as the savior of the world as the light he came to earth Make everyone a shining star. Varugayin kaalam. சேலம் கல்வாரி ஏஜிஸ் சபையின் தலைமை போதகர் ரெவரண்ட் ஆர் ராபர்ட் சிங் அவர்கள் இயற்றி வெளியிட்ட 9 பாடல்கள் அடங்கிய வருகையின் காலம் ஆடியோ சீரி கேட்டு பயனடைவீர். கர்த்தருடைய ஆவிக்குரிய நன்மைகளை நிறைவாய் பெற்று வாழ்கிற வாழ்க்கைதான் தரமுள்ள வாழ்க்கை. இயேசு நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். வரங்கள் என்கிற ஆசீர்வாதத்தை வல்லமை என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவர் வந்து அவதாரமாய் வந்து அவர் மனுஷனாய் அவதரித்து மனுஷன் செய்த பாவத்திற்காக மனிதன் அவன் அடைய வேண்டிய தண்டனையை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே மரித்தார். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினுடைய உண்மை. இவ்விதமாக இந்த உலகத்திலே வேறு யாரும் மனுஷனுடைய பாவத்தை போக்குவதற்காக மரிக்க முடியாது. ஏனென்றால் ஆதாமின் வித்தில் பிறந்தவன் பாவிக்கு பிறந்தவன் பாவத்துக்கு புண்ணியத்தை தர முடியாது, பாவ பிராயச்சித்தத்தை ஏற்படுத்த முடியாது. ஆதாம் ஏவாளை தவிர இந்த உலகத்தில் வேறு மனுஷர்கள் ஆதி தகப்பன் இல்லை. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தில் 2 ஆதாமாக இந்த உலகத்திலே தேவன் மனு உருவெடுத்து வந்து
2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தில் வந்தார் என்று சொன்னாலும் அதற்கு முன்பு சுமார் 4000 ஆண்டுகளாக ஆதியாகம் முதல் மல்கியா தீர்க்க தரிசனம் வரையிலேயும் தீர்க்க தரிசனமாய் முன்னுரைக்கப்பட்டது. தேவன் உலகத்தில் பிறப்பா பாவம் செய்த ஆதாமோடு கூட தேவன் பேசினார். என்ன பேசினார்? சர்ப்பத்தின் தலையை ஸ்திரீயின் வித்து என்ன செய்யும்? நசுக்கும். Who is that seed of woman? ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்படுவது எது? யார்? இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே கன்னியின் வயிற்றில் பிறந்தவர், ஸ்திரீயின் வித்தாக தோன்றினவர். இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் புருஷ வித்தினாலே தோன்றினவர்கள். இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஸ்திரீயின் வித்தில் தோன்றினவர். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மோசே காலத்தில் பரிசுத்த ஆவியான மூலமாய் அவன் அந்த மலையிலே இருந்து கற்பனைகளை பெற்றுக் கொண்டவன். அவன் மூலமாய் தேவன் எழுதின இந்த புத்தகங்களிலே ஒன்றுதான் ஆதியாகமத்தின் புஸ்தகம். அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலை என்ன செய்யும்? நசுக்கும். சொல்லப்பட்டு 4000 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இந்த உலகத்தில் வந்து சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் சர்ப்பத்தின் தலையை நசுக்கினார். சர்ப்பம் என்று சொன்னால் வஞ்சகனாகிய பிசாசு. வஞ்சகனாகிய பிசாசினுடைய வஞ்சக வலையிலே, மாய விலை வலையிலே அநேகரை அவன் வீழ்த்தி இருக்கிறார். இந்த உலகம் அவனுடைய மாய வலைக்குள்ளே சிக்கி இருக்கிறது. மாய வலைக்குள்ளே வீழ்த்தப்பட்டவர்கள் அவர்கள் ரட்சிக்கப்பட வழி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்கள், சாபத்துக்குட்பட்டு இருக்கிறார்கள். பரிசுத்தமாய் வாழ முடிய தெரியவில்லை, வாழ முடியவில்லை. உலகத்தில் நாளுக்கு நாள் நிலைமை மோசமாக போய்கொண்டிருக்கிறது. சீக்கிரமாய் இந்த உலகம் அழியும் என்று சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே வந்து அவர் நமக்காக சிலுவையிலே மரித்ததன் மூலமாக சாபத்தையும் பாவத்தையும் சிலுவையிலே அவர் ஜெயித்தார் என்று வேதம் சொல்கிறது. அதைத்தான் கொலோசியர் திருப்பத்திலே வாசித்தோம். கரங்களை கொட்டி கத்திரமாய் படுத்தால் அலோயா. இயேசு அவர் மரித்து மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழும்பினார். உடைய கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது. அந்த கல்லறை இன்றைக்கு சாட்சியாக இருக்கிறது. ரோம சரித்திரத்தில் அது பொறிக்கப்பட்டிருக்கிறது. நானும் நீங்களும் சாட்சிகளாக இருக்கிறோம். அவிதமாய் இயேசு கிறிஸ்து அவர் மூலமாக, அவரை விசுவாசிப்பதன் மூலமாக, அவர் ஒருவரே தேவன் என்பதை விசுவாசிப்பதன் மூலமாக, உயிர் தெளிந்த அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவங்களை அறிக்கை செய்வதன் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறோம். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம் நல்ல கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக. ஆண்டவரே என்னை ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம், ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் ரட்சிப்புக்கு இந்த உலகத்தில் வேறே நாமம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது. அவரவர் இஷ்டப்படி சொல்வதல்ல, இந்த பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் நாம் சொல்லுகிறோம், அதைத்தான் நாம் பின்பற்றுகிறோம், அதற்குத்தான் நாம் தலை வணங்குகிறோம். கிறிஸ்தவத்திற்கு கொள்கை உண்டு. கிறிஸ்தவத்தினுடைய கொள்கை என்ன? கடவுள் கொடுத்த கொள்கை. இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்தான் உலகத்தில் சட்டங்கள் பிறந்தது. சட்டங்கள் தானாய் பிறக்கவில்லை. இந்த வேதகத்தினுடைய அடிப்படையில் தான் சட்டங்கள் உருவாகி இருக்கிறது. ஆண்டவர் சட்டங்களை, பிரமாணங்களையும் பரிசுத்த வேதாகமம் என்று எழுதி நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறாரே. இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் ஒழுங்காக வாசிப்போம் என்று சொன்னால், அப்படி பிரமாணங்களையும் சட்டங்களையும் நாம் கை கொள்வோம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை வாழாக்காமல் கீழாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், உன்னை நான் வாழாக்காமல் தலையாக்குவேன், பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் ஜாதிகளிலும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமத்தை எந்த ஒரு குடும்பம் கை கொள்கிறதோ, எந்த ஒரு ஜாதி, எந்த ஒரு ஜனம் கை கொள்கிறதோ, இந்த பூமியில எந்த ஒரு தேசம் கை கொள்கிறதோ, அந்த தேசத்தை கர்த்தர் வாழாக்காமல் தலையாக்குவார், அந்த தேசத்தை கீழாக்காமல் மேலாக்குவார். கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. அப்படி என்றால் எந்த தேசம் சரியாய் கை கொள்ளு என்று கேட்கிறீங்களா? ஒரு தேசமும் கிடையாது. ஏதோ கொஞ்சம் அறகுறையாய் கை கொள்ளுகிற தேசங்கள் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கிறாங்க, ஆனா முழுமையாய் கை கொள்ளுகிற ஒரு தேசம் இல்லை. அப்படி இருந்தால் அந்த தேசம் இன்னும் சுபிட்சமாக இருக்கும், வறுமை இருக்காது, ஒழுங்காக மழை பெய்யும்,
இந்த உலகத்தில் அநியாயம் இருக்காது, அக்கிரமம் இருக்காது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலையே இருக்காது, திருடர்கள் இருக்க மாட்டார்கள். இந்த பரிசுத்த வேதாகமம் உலகமெங்கும் போதிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டுக்கும் இது வேண்டும், ஒவ்வொரு வீட்டிலும் போதிக்கப்பட வேண்டும். அமெரிக்காவில் எப்பொழுது இந்த வேதாகமத்தை தூக்கி எறிந்தார்களோ அப்பொழுதே அமெரிக்காவிலே சமுதாயம் சீர்கெட துவங்கி இருக்கிறது. சீர்கெட்டு போயிட்டு தேசத்தை பார்த்த ஒரு நல்ல தேசம், ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் தான். ஆனா எப்போ இந்த பைபிளை அவங்க புறக்கணிக்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுதே அதற்கு வீழ்ச்சி உண்டாக ஆரம்பித்து விட்டது. எப்போ ஒரு குடும்பம் இந்த வேதாகமத்தை ஒதுக்கி வைக்கிறார்களோ, எப்பொழுது ஒருவன் இந்த வேதாகமத்தை மிதிக்கிறானோ, எப்பொழுது ஒருவன் இந்த வேதாகமம் வேண்டாம் என்று சொல்லுகிறானோ, அப்பொழுதே அவனுக்கு கேடு ஆரம்பித்து விடும். பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிப்போம் என்றால், இந்த வேத வசனத்தை தியானிக்கிற ஒவ்வொரு மனுஷன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்கிறது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பக்கத்திற்கு ஆட்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்போ பைபிளை தூக்கி தலைமாட்டில் வச்சு ராத்திரி நல்லா தூங்கும் போதா? இந்த வேதாகமத்தை ஒழுங்காக தினந்தோறும் காலையிலே மத்தியானத்திலே சாயங்காலம் தாவீது மூன்று வேளை தியானம் பண்ண 40 வருஷம் வெற்றிகரமா ஆட்சி செஞ்சவன் ஒருத்தன் தான், சக்சஸ்ஃபுல் கிங் ஆன் தி எர்த். சரித்திரத்திலே அவனுடைய ஆட்சியை மிக மேன்மையாக சொல்லி இருக்கிறது. காரணம், இந்த வேத வசனத்தின்படி வாழ்ந்த ஒரு ராஜா. அவனுக்கு ஜெபிப்பதற்கு நேரம் இருந்தது, வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் இருந்தது. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் ஜெபிப்பதற்கு வேதம் வாசிப்பதற்கு நேரம் இல்லை. எப்படி நமக்கு பஞ்சம் போகும், பட்டினி போகும், பிரச்சனை போகும், சமாதானம் வரும், செழிப்பு வரும், யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரத்தத்தின் மேல விசுவாசித்து, இயேசுவே நான் பாவி என்று எந்த ஒரு மனுஷன் சொல்றானோ, அப்பவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அவனை சுத்தமாக்குகிறது என்றால், வேதம் அப்படி சொல்லுகிறது. வேதம் அப்படி சொல்லுகிறது என்றால் அது உண்மை. அது எப்படி உறுதியாய் சொல்லுகிறீர் என்று நீங்கள் கேட்கலாம். இந்த வேதாகமத்தில் யோபுவின் புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிறது, பூமி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட அந்த யோபுவின் புஸ்தகத்திலே பூமி உருண்டை என்று, பூமி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்றும் ஏசாயாவும் யோபுவும் சொல்லுகிறார்கள். அது உண்மை என்று சில நூற்றாண்டுகளுக்கு முன்புதான் விஞ்ஞானி நிரூபித்திருக்கிறார். யோபுவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சகல விதமான வான சாஸ்திரங்களும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது. அப்படி என்றால் இந்த வேதத்தை எழுதினவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். யார் அந்த பரிசுத்த ஆவியானவர்? இந்த உலகம் உண்டாகும் முன்பதாக ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தாரே, அப்பொழுது வார்த்தை வெளிப்பட்டது, பூமி வானமெல்லாம் உண்டாயிற்றே. அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது. உலகத்தை படைத்த பரிசுத்த ஆவியானவர் ஆவியாக அரூபியாக இருக்கிற அந்த தேவாதி தேவன், அவருடைய செயல்தான் பரிசுத்த வேதாகமம். அவருடைய திருவார்த்தைகள் தான் பரிசுத்த வேதாகமம். இந்த வார்த்தையை வசனத்தை நேசிப்போம் என்றால் வேதம் சொல்கிறது நமக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கரங்களை வைத்து கத்திரமாய் கொடுத்தோம். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் என்னை கழுவுகிறது, சுத்திகரிக்கிறது என்று பாவத்தை எந்த ஒரு மனுஷன் அறிக்கை செய்து, ஐயோ நான் பாவி என்று கதறி பாவத்தை அறிக்கை செய்து நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்கிறானோ, ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறானோ, அப்பொழுதே அவனுடைய வாழ்க்கையிலே பாவத்தை கர்த்தர் அகற்றுகிறார். குற்றமன சாட்சி விடுவிக்கப்படுகிறான். எவ்வளவு பயங்கரமான பாவம் செய்திருந்தாலும் சரி, எவ்வளவு பயங்கரமான தவறுகள் வாழ்க்கையில் வந்திருந்தாலும், அவனுடைய பாவங்களை, அவனுடைய குறைகளை மன்னிப்பதற்காக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் போதுமானதாக இருக்கிறது. கரங்களை கொட்டி கத்திர மயப்படுத்தும். ஹல்லேலூயா. We cannot compromise the gospel with other gospel. வேறு எந்த சுவிசேஷத்தோடும் இந்த சுவிசேஷத்தை நாம் என்ன செய்ய முடியாது என்று சொன்னால், நாம் சரி பரவாயில்லைன்னு சொல்ல முடியாது. இது சத்தியம்,
இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் சத்தியத்தை அறிகிறானோ அந்த சத்தியம் குடும்பத்தை விடுதலையாக்கும், அந்த சத்தியம் தேசத்தை விடுதலையாக்கும், அந்த சத்தியம் எப்படிப்பட்ட கட்டுகளுக்குள் இருந்தாலும் அந்த மனுஷனை விடுதலையாக்குவதற்கு அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அருமையார்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று பார்த்தோமே. சிலுவையில் பிரதிகூலமான சூழ்நிலை, அவரை அழிக்கும்படியாக, அவருடைய மாம்சத்தை அழிக்கும்படியாக, அவருடைய சரித்திரத்தை அழிக்கும்படியாக, அவரை இல்லாமல் ஆக்கும்படியாக ரோம அரசாங்கம் யூதருடைய பொறாமை நிமித்தமாக அவர்கள் அந்த தீர்ப்பை ஏற்படுத்தி சிலுவையிலே அறைந்தார்கள். அவருடைய சிலுவையிலே, அந்த சிலுவையிலே அவர் வதைக்கப்பட்டார். அவர் சிலுவையிலே கைகளும் கால்களும் ஆட்டப்பட்டு கொடூரமாய் வேதனையிலே வலியிலே இருக்கிற சமயத்தில் எப்படி அவர் சிலுவையை ஜெயித்தார், எப்படி சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். பரிசுத்த வேதாகமத்தில் வாசித்து பாருங்கள், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிற சமயத்தில் 23:33 சொல்கிறது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று இயேசு சொன்னார். எதன் மூலமாக பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி யாரை பார்த்து சொன்னார்? சிலுவையில் அறைந்த ஜனங்களை பார்த்து சொன்னார். யார் உங்களையும் என்னையும் உபத்திரவப்படுத்துகிறார்களோ, யார் துன்பப்படுத்துகிறார்களோ, யார் ஒருவேளை சிலுவையிலே அறைகிறார்களோ, அப்படிப்பட்டவர்களை சபிக்க கூடாது, அப்படிப்பட்டவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய வேண்டாம். அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்கிறது, இயேசு ஜெபிக்கிறவராயிருந்தார். பிதாவே என்று சொல்லி இயேசு அவர்களுக்காக அவர் ஜெபித்தார். பிதாவே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக அவர் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பாவத்திற்காக மன்றாடினார். ஜெபத்தில் ரெண்டு வகையான ஜெபம் உண்டு. ஒன்று என்னவென்றால் தன்னுடைய நன்மைகளுக்காக ஜெபிப்பது. எனக்கு சாமி அதை கூடு இது கூடுன்னு கேட்கிறது அது ஒரு ஜெபம். ஆனா கிறிஸ்தவத்திலே ஜபத்தை கற்றுக் கொடுத்த இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவத்திலே இருக்கிற ஜபம் ஒரு வித்தியாசமான ஜபம். என்ன தெரியுமா? எதிரிக்கும் ஜபிக்கிற ஜபம். எதிரியை பார்த்து அழிந்து போ என்று ஜபிக்காமல் அவனை மன்னியும் என்று சொல்லி ஜபிக்கிற ஜபம். யாரெல்லாம் ஆலயங்களை உடைக்கிறாங்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு எதிராக எழுப்புகிறார்களோ, யாரெல்லாம் அழியாயம் செய்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கலாம், உங்களுடைய சகோதரங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தீமை செய்கிற எந்த நபர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும். பிதாவே இவளுக்கு என்ன செய்யும்? மன்றியும். இந்த ஜபம், இந்த ஜபந்தான் சிலுவையில் அவர் வெற்றி சிறப்பது காரணமாக இருந்தது. சிலுவையில் வெற்றி சிறக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் பாடுகள் மத்தியிலே வெற்றி சிறக்க வேண்டும் என்றால், ஒரு வெற்றியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டும். யாருக்காக ஜெபிக்க வேண்டும்? பிற மக்களுக்காக ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டியது அவசியம். விண்ணப்பத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு சிலுவையிலேயே அவர் ஜெபிக்க முடிந்தது. நமக்கு வயதாகிவிட்டால் ஜெபிக்க முடியவில்லை, அம்மாலை முழங்கால் போட முடியவில்லை, வேலை நிமித்தமாக முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியவில்லை, நமக்கு நேரமில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருக்கு இருந்த மீதி நேரம் முழுவதையும் சிலுவையிலே ஜெபித்து கொண்டே இருந்தார் என்று வேதம் சொல்கிறது, சரித்திரம் சொல்கிறது. அவர் ஜெபித்து கொண்டே இருந்தாராம். பிதாவை இவர்களுக்கு மன்னியும், பிதாவை இவர்களுக்கு மன்னியும், பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னும் அறியாதிருக்கிறாள் என்று சொல்லி அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார். ஜெபிப்போம் என்றால் நிச்சயமாகவே ஜெயம் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? ஜெபித்தால் ஜெயம் உண்டு. பக்கத்திற்கு ஆட்களை பார்த்து சொல்லுங்க, ஜெபித்தால் நீயும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஜெபித்தால் சிலுவையிலே வெற்றி சிறப்பீர்கள். உங்கள் பாடுகளிலே ஜெயம் அடைவீர்கள். உங்கள் துன்பங்கள், உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிலையும் நீங்கள் ஜெயத்தை பெற முடியும். ஹல்லேலூயா. கரங்களை கொட்டி கத்துக்கு நன்றி சொல்லும். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் மன்னிக்கிற ஆவி உள்ளவனாக இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில அவன் கற்றா இயேசு கிறிஸ்து மூலமாய் அவனும் வெற்றி சிறக்க முடியும். இயேசு கிறிஸ்து ஏன் வெற்றி சிறந்தார்? அவர் மன்னிக்கிறவராய் இருந்தார். ஃபர்கீவிங் ஸ்பிரிட், ஃபர்கீவிங் ஸ்பிரிட். மன்னியும் என்று சொல்லி ஜெபித்தார்.
இயேசு கிறிஸ்து மன்னியும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கும் முன்பதாக அவர் என்ன செய்தார் தெரியுமா? இது கடைசியாக அவர் ஜெபித்த ஜெபம். அதுக்கு முன்பாக அவர் என்ன செய்தார்? பொது சமூகத்தில் காணப்படும் குற்றங்கள் அவைகளுக்கு எதிராக பிரசங்கம் பண்ணினார். 33.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? பொது சமூகத்தில் காணப்பட்ட வேதபாரகரை பரிசேயரை உங்களுக்கு ஐயோ கடிந்து கொண்டார், தவறுகளை சுட்டி காட்டினார். ஆகவே தான் அந்த அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கு அவரை பிடிக்கவில்லை. தவறுகளை சுட்டி காட்டின நிமித்தமாக, பாவத்தை சுட்டி காட்டின நிமித்தமாக அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் இப்பொழுது கடைசியாக அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? நம்மாலே முடியவில்லை என்றால் நம்ம போதிக்கலாம், நம்ம கடிந்து கொள்ளலாம், நம்ம கரெக்ஷன் பண்ணலாம், ஆனால் அந்த முழு சமுதாயத்தையும் நாம் திருத்தி விட முடியாது. இந்தியாவை ஒட்டுமொத்தமாக திருத்துவதற்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? முழங்கால் தான். முழங்காலை தவிர இந்தியாவை நம்ம மாற்றவே முடியாது. இந்தியாவில் இருக்கிற குற்றங்களை மாற்ற முடியாது. சட்டங்கள் எவ்வளவு போட்டாலும் இந்தியா திருந்தாது, உலகம் திருந்தாது. ஆனால் நானும் நீங்களும் முழங்காலே நின்று இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம் என்றால், ஒவ்வொரு குடிகாரங்களுக்காகவும் ஜெபிக்கணும், ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்காகவும் சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். இந்த அநியாயங்களுக்காக தட்டி கேட்ப எத்தனை கட்சி வந்தாலும் அவைகள் இந்த அநியாயங்களை மாற்ற முடியாது, இந்த அநீதியை அது நீக்கிவிட முடியாது, சமுதாயத்தை சீர்படுத்தி விட முடியாது. நீங்களும் நாங்களும் நாமும் சபைகள் எங்கும் சபைகள் பெருகி 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 சும்மா உட்கார்ந்து ஏதோ பண்ணுறதுக்கு இல்லை, சபைகள் எதுக்காக? முழங்கால் போட்டு தேசத்துக்காக ஜெபிப்பதற்காக, தேசத்துக்காக ஜெபிப்பதற்காக அதை செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு வரும். சமாதானமுள்ள ராஜ்யம் வரும், சந்தோஷம் நிறைந்த ராஜ்யம் வரும், அநீதி இல்லாமல் நீதி நிறைந்த ராஜ்யம் வரும். விசுவாசிக்கிற மக்கள் மாத்திரம் கரங்களை வைத்து அல்லேலூயா என்று ஆர்ப்பரியுங்கள். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு அந்த ராஜ்யம் வரணும்? ரெண்டு கையை வைத்து சொல்லுங்க, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கிருபையாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நேரத்திலேயும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தெய்வ பக்தி அடைந்து கொள்வார்களாக, பரலோகத்தை அதன் மூலமாய் பெற்றுக்கொள்வார்களாக என்று சொல்லி ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தேவைகள் உள்ளவர்களாய் இப்போதும் தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பதாக அமர்ந்து இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உடைய தேவைகளை சந்தியும், சமாதானத்தை தார். சரீரத்தின் வியாதிகள் நீங்கி போவதாக, கஷ்டங்கள் மனபாரங்களை நீர் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். பாவங்கள் இந்த விடுதலையை தாரும், சாபங்கள் நீங்கி போகும்படியாக கட்டளையிடுகிறேன். ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை உடையவர் எங்கள்